வீடு எப்படி கட்டணும்னு பார்க்க போன மாணவர்களும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி, இந்த இடத்துல நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வீடு கட்டினா நல்லா இருக்குங்கிற மாதிரி இவங்களும் பிளான போடும். இந்த பக்கம் உணவை எப்படி ரெடி பண்ணா கோழி குஞ்சுங்களுக்கு, எனக்கு அந்த கோழி குஞ்சுங்க என்ன சாப்பிடுன்னு கூட தெரியாதுப்பான்னு சொல்ல, அப்போ பென்குயின்னு ஒரு பையனும், இல்லை எனக்கு தெரிய கோழி குஞ்சுங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு, அவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி கொடுக்கணும், அப்போ நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு நல்ல மூளை இருக்குடா, கோழி குஞ்செல்லாம் வளர்த்துருக்கியா என்னன்னு கேட்க, இல்லை வளர்த்ததில்ல, ஆனால் எனக்கு இந்த நம்ம ஊர்லலாம் வளர்ப்பாங்கள கோழி மாடு ஆடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப பார்த்ததில்ல, ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் சம்பட சம்படங்கிற மாதிரி அவன் சொல்றதே இடத்துல கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க வீடு கிட்ட வந்ததுக்குள்ள சரின்னு அந்த கம்பு தூக்கிட்டு வா இது தூக்கிட்டு வாங்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த சில வானரங்கள் வேலை பார்க்கையே கறி வலிச்சு போய் இருக்குங்களா, அதுங்க மட்டும் தனியா உட்காந்து நீங்க வேலை பாருங்கடா, நாங்க என்ன இந்த வேலை பார்க்கையா வந்தோம், படிக்கல வந்தோங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காரு. இதுங்களும் அப்போ எங்களுக்கு என்ன தலையில தான் நாங்க மட்டும் வேலை பார்க்கணும்னு சொல்ல, அங்க டீச்சரும் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம சில மாதிரி இருக்காங்க. அந்த வானரங்களும், ஏண்டி எங்க கிட்ட கத்து தெரிஞ்சது, நீ ஏன் டீச்சர்ட்ட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி டீச்சர்ட்ட சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அவளும் டீச்சர் டீச்சர் பாருங்க டீச்சர் இவனுங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கானுங்க, நாங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறோன்னு சொல்ல, டீச்சரும் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அவங்கள எப்படி வேலை வாங்கணும்னு நீ தான் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்ல, ஆடா என்னடி நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் நீ என்கிட்ட இன்டெரக்டாக ஹெல்ப் கேட்கோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சாப்பிடலாம் செஞ்சு முடிச்சுட்டு கோழி குஞ்சுங்களுக்கு ஊட்ட வரு, அப்போ இந்த வானரங்களுக்கு டீமோட லீடர் இருக்காமல அவனுக்கு இந்த பென்குயினை பத்தலே பிடிக்க மாட்டேங்குது. அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு, பாருடா அவன் தோப்பியும் அவனுங்கிற மாதிரி அவன்கிட்ட வம்பு பண்ண, ஏன் என்ன எப்படி சொல்கிறீங்கிற மாதிரி பென்குயினும் கேட்க, ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்க போக, இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி சண்டே ஆரம்பிச்சிடுது. பென்குயினா என்னை அடிக்காதீங்கிற மாதிரி சொல்லி அப்படியே கீழே படுத்துடுறான். அப்போ நம்ம நாயோட ஃப்ரெண்டும் அந்த ரவுடி பையில பிடிச்சி, என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சென்னையில ஒரு இலி இருக்கு, அவனும் என்னடி என்ன அடிச்சிட்டங்கிற மாதிரி அவனும் பாயதுக்கு வர, நாயும் முடியல வந்து, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு ரவுடியை பிடிச்சி திட்டுறான். இப்படி அங்கே ஒரு கலவரமே வெடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் டீச்சரும் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. அடுத்தல இவங்களுக்கு சாப்பாடு நேரமும் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட உக்காரு. அப்போ சாப்பாடு ரொம்ப கேவலமா டேஸ்ட் ஆகுது. இவங்களும் இதெல்லாம் எங்களால சாப்பிட முடியாது, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல, சாரும் இதுதான் நீங்க தின்னாகணும் போல அடுத்தல இவங்க திருப்பியும் கோழி குஞ்சுங்களெல்லாம் பார்க்க போயிட்டு அந்த கோழி குஞ்சுங்களுக்கு ஒரு ஒரு பேராக வைக்கிறாங்க. அடுத்தல இவங்களோட பேர் லிஸ்டெல்லாம் அவங்க ஒட்டி வைக்கணும்னு சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒட்டி வச்சுட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த ரவுடி கும்பல்ஸும் ரொம்ப தான் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க, ஏதோ நேச்சர் கூட கனெக்டான நல்ல பீப்புள்ஸ் மாதிரியே காட்டிக்கிறாங்களாங்கிற மாதிரி இவங்களும் கலாய்க்க, அதுங்களும் ஒன்றுமே கண்டுக்காமல் நிற்கிதுங்க. அடுத்தல பிரின்ஸி இவங்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த கோழி குஞ்சுங்களை வளர்க்குறதுல என்னத்தை கற்றுக்கிட்டீங்கிற மாதிரி கேட்க, சார் இதில் கற்றுக்க என்ன சார் இருக்குது, நீங்கள் வேறு எனக்கு ஒரு யூஸும் தரலங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு என்னொருத்தையும் ஆமாம் சார் எனக்கு யூஸ் தரலங்கிற மாதிரி அந்த ரவுடியோட ஃப்ரெண்டு தான் இவா, லைக் ரவுடி என்ன சொன்னாலும் இவ்வளோ எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுவா, ஸோ ரவுடியோட ஃப்ரெண்டுன்னு இவா பேர வச்சுக்கலாம், இவ்வளோ இப்படி எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட, ஃப்ரெண்ட்ஸையும் சரி இது எனக்கு கொஞ்சம் நியாயமாகப்படுதுங்கிற மாதிரி சொல்லி, உங்கள் எல்லாருக்குமே கோழி குஞ்சுங்களும் ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கேம்ல, அந்த கோழி குஞ்சை யார் ரொம்ப நல்லா பார்த்து எந்த கோழி குஞ்சு ரொம்பவே நல்லா வளருது, நல்லா ஹர்ட் ஆகாமல் எந்த கோழி குஞ்சு இருக்குது, யார் அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நான் கடைசியில் ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன். அந்த ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா, வீக்லி வீக்லி அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடாக கிடைக்கும் மற்றவங்களை விட, அதோட அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரூம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தலாம் அந்த பெண் குயிங்கு நல்லா வளர்க்குறாம்ல கோழி குஞ்சு அவனுக்கு, இதை கவனிச்சு அந்த ரவுடி பசங்களும் எனக்கு கோழி குஞ்சும் வளருடா அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்குதுங்க. பெண்குவிங்களும் சரின்னு அவங்க கோழி குஞ்சு நான் அவங்க கோழி குஞ்சு வளர்க்கேங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இருட்டும் ஆகுது, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போறாங்க. அப்போ இந்த பெண்குயின் மட்டும் அவனோட கோழி குஞ்சை பார்க்க வெளியே வரான். அந்த சமயம் இன்னைக்கு நைட்டு மழை பெய்ய சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே சில கோழி குஞ்சுங்களாம் இருக்கும்ல, அந்த எல்லா கோழி குஞ்சுங்களையும் அதோட வீட்டில் அடைச்சி வச்சுட்டு இவனோட கோழி குஞ்சுங்களை மட்டும் ரூமுக்கு கொண்டு போகிறான். இவன் கூட வாழ்கிறவங்களும், என்னாச்சு இப்போ எதுக்கு நீ இதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை இன்றைக்கி ராத்திரி மழை பெய்யும்னு தோணுது அதனால தான் கொண்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லி அந்த கோழி குஞ்சுங்களையும் அங்கே வச்சுட்டு தூங்குறான். காலையிலே ஆகுது, அவங்க அவங்க கோழி குஞ்சையும் பார்க்க வர, அங்கே என்னென்னா கோழி குஞ்சுங்களோட வீடெல்லாம் அடித்து தூக்கி போட்டிருந்துருக்கு நைட்டு வந்த மழையில் பெஞ்ச காற்று
பார்த்தால அடுத்துல அதுல கண்டுக்காம எல்லாரும் சாப்பிடே உட்காரு. டீச்சர் உடனே யார் கையில எல்லாம் கோழி குஞ்சு இருக்கோ அவங்க மட்டும் தான் சாப்பிட உட்காரணும், மத்த எல்லாரும் அவங்கவுங்க கோழி குஞ்சை தேடிட்டு வாங்க. உங்க கோழி குஞ்சு இருந்தாதான் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். நீங்க உங்க கோழி குஞ்சுங்களை கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களோட லஞ்ச நீங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட முடியாது, யாராலையும் சாப்பிட முடியாம போயிரும் சொல்ல இவங்களும் அடடே இப்ப கண்டுபிடிச்சிட்டு வரணுமா அப்படின்னு நிக்க டீச்சரும் இப்ப நீங்க 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்படும் சொல்ல ஐயோ 10 நிமிஷத்துல எவன்டா அப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி எல்லாரும் தேட ஆரம்பிக்க அப்ப யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. 10 நிமிஷத்துல தேட முடியாதுங்கிற மாதிரி இவங்க ஓடி ஓடி தேட ஆரம்பிக்க அப்ப நாயோட கோழி குஞ்சு கிடைச்சிருது. கண்ணோட தங்கச்சி இதுக்கு மேல என்னால முடியாதுங்கிற மாதிரி சொல்ல சரி நீ ஏன் கோழி குஞ்சு எடுத்துட்டு போ, உன் கோழி குஞ்சு எடுத்துட்டு போ, நான் வாரே இவங்களுக்கு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவங்க கூட கிளம்புறான். ஆனா 2-3 பேருக்கு கோழி குஞ்சு தான் கிடைச்சிச்சு. சரின்னு எல்லாரும் சாப்பிடையாச்சும் போவோம், கிடைச்சவங்களுக்கு ஏச்சு சாப்பிட போவோங்கிற மாதிரி ஓடி போக அங்க டைம் ஆயிருது. டீச்சரும் இதுக்கு மேல உங்களுக்கு சாப்பாடு போட முடியுதுங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருந்தாங்க. இவங்களும் அடடா அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, என்னதான் இந்த டீச்சருக்கு வேணுங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு திருப்பி இவங்க தேட காட்டு பக்கமா போறாங்க. ஒரு கட்டத்துல 2 டீமா பிரிய, அப்போ ஒரு டீமும் இதுக்கு மேல நம்மளாலலாம் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு பென்குயின்ட ஹெல்ப் கேட்கலாம், அவனுக்கு தான் கோழி குஞ்சுங்களை பத்தி நிறைய தெரியலான்னு சொல்லிட்டு கோழி குஞ்சை பத்தி அவங்க கிட்ட கேட்க வர அவனும் நான் வரலாம் ஆனால் நீங்கள் நான் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டுறக்கூடாது, எனக்கு அவலமாக பார்க்கக்கூடாது ஓகேவான்னு கேட்க இல்லை நீ வந்தால் மட்டும் போது ராசாங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுங்க. பெண்குவினி இவங்களெல்லாம் காட்டு பக்கமாக தான் தேட கூட்டிகிட்டு போக போகிறான்னு பார்த்தா கோழி குஞ்சுக்கு வீடு இருந்துச்சுல முன்னாடி அதே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவங்களும் என்னடா இங்கே நிற்க வச்சுருக்க, இவ்வளோ நேரமாக நம்ம நின்றுட்டே இருக்கோம், கோழி குஞ்சு வந்தப்பாடு இல்லைன்னு சொல்ல அப்போ கோழி குஞ்சுங்களாம் இங்கே வந்துட்டுங்க. இவங்களும் டே பெங்குவின் உனக்கு எப்படி இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க இல்லைப்பா கோழி குஞ்சுங்களுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குமோ அங்கதான் வருங்க, அதனால தான் இதுங்க இங்க வரும்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லு டே டே உண்மையாவே நீ மூளை கறந்தாண்டான்னு இவங்களும் பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பெண்குவினா பெண்குவினுக்கு உள்ள குழுக்குழுன்னு இருக்கு. இங்கே இன்னொரு குரூப்புக்கு இதெல்லாம் தெரியாதுல, அவங்களும் தேடிட்டே இருக்காங்க என்னோ. அப்போ திருப்பியும் அந்த பையன் சவுண்டு கேட்குது அழுகிற மாதிரி. இவங்களும் இடே திருப்பியும் அந்த சவுண்டு கேட்குடா, ஏதோ அமனுஷியமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண அப்போ கண்ணோட தங்கச்சி மட்டும் இது எனக்கு அமனுஷியமாக தெரில, ஏதோ ஒரு பையன் அழுகிற மாதிரி தான் கேட்குன்னு சொல்ல என்னது பையன் அழுகிற மாதிரியா, அப்போ நீ என்ன சொல்ல வர, உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்ல வரியான்னு கேட்க அப்படி சொல்லலை, ஆனால் உள்ளே போய் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக அவங்க எதுக்கு இதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் சொல்ல அப்படியே இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாரும் ஒரு சாரும் வந்து இங்கே எதுக்கு எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க இல்லை சார் ஒன்றும் இல்லை இவங்க போக தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் சார்கிட்ட இல்லை சார் நாங்கள் எதுவுமே பண்ணலேன்னு சொல்ல இல்லை நீங்கள் இங்கே இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல இல்லை சார் நாங்கள் போகலை போகலன்னு சொல்ல ஆமாம் எதுக்கு சார் இந்த ரெஸ்ட்ரிக்டடாக இதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்கீங்கிற மாதிரி ஒருத்தவங்களும் கேட்க இந்த சாரும் இப்போ நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குங்க, எதுக்குங்க இங்கே வந்திருக்கீங்க சார், கோழி குஞ்சு தேடி ஆ அதை எல்லாமே நமக்கு ஸ்கூலுக்கே வந்துட்டு அதனால எல்லோரும் ஸ்கூலுக்கே வந்துருங்கன்னு சொல்ல இவங்களும் எதுக்கு இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்காங்கன்னு யார் சார் சொல்ல மாட்டேங்கிங்கன்னு கேட்க அதில் இப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான், ரூல் படி அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை மூட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடறாரு ஸ்கூலுக்கு. கோழிலாம் கடிச்சோன்னே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியே போயிடறாங்க. அப்போது இந்த ரவுடி பையன் இருக்காமல அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஏதோ பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரியே வர அவனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அவளும் இல்லை ஆனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்ல அவனும் பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ கிரிஞ்சி பண்ண போக அப்போது அவளும் ஒரு கோழி குஞ்சு செத்து கிடக்கிறத பார்க்குறா. இவங்களும் ஓடி போய் யாரோட கோழி குஞ்சுன்னு பார்க்க ரவுடி பையனோட பேர் தான் எழுதியிருக்கு, இன்னாடி ஏன் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஷாக்ல நிக்காங்க. அடுத்த நாள் பிரின்சிய செத்து போன கோழி குஞ்சு டேபிள்ல வைக்க அந்த கோழி குஞ்சுல பெங்குவின் பேர் எழுதியிருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சார் இது கண்டிப்பா பெங்குவினோட கோழி குஞ்சா இருக்காதுன்னு சொல்ல பிரின்சியும் பெங்குவினோட கோழி குஞ்சு தானே இருக்கு, அதுல கரெக்டா பெங்குவினோட பேர் தானே இருக்காப்பா, அவனோட கோழி குஞ்சா தானே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு டீச்சர்ஸ் அவங்க எங்கேயோ கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. அடுத்தல ஸ்டூடெண்ட்ஸும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காரு. அப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்லாம், இவங்களும் நல்லா ருசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க கோழி குஞ்சுக்கு எழுதின நேம் டேக்ஸும் கீழே அந்த பிளேட்டில் இருக்குது. இவங்களும் என்னடா இது இங்கே இருக்குது, அப்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தது கோழி குஞ்சா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வர டீச்சரும் சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு.
இவங்களும் அதெல்லாம் குப்பையில் கொட்டிட்டு என்னடா இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் மோசம்டா அப்படின்னு இவங்கள கோழி குஞ்செல்லாம் பார்க்காங்க. அங்கே கோழி குஞ்சு இல்லை, ஐயோ உண்மையாகவே நம்மளுக்கு கோழி குஞ்சு தான்டா தந்துருக்காங்க, அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் போதே யோசிச்சிருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் டிஸ்கஸ் பண்ணு. அப்போ நான் இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லு. அவன் கூடயோ மற்றவங்களும் ஆமாம் ஆமாம், ஆனால் இப்போ லெக்சர் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுன்னு கேட்க, நாளா லெக்சருக்கு போலவாங்கிற மாதிரி பாதி ஸ்டூடெண்ட்ஸும் லெக்சருக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சருக்கு போகாமையே வெளியே உட்காந்துருக்கு. அப்போது இவங்க இப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்றது ஒரு சார் பார்த்துட்டு போங்க லெக்சருக்கு போங்கிற மாதிரி கிளாஸ்க்கு அடிச்சு பத்திடுறாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறது நம்ம அடுத்த பாட்டில் பாத்திரலாம். சரி, போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க. டாடா.